அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். சிவவாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பலன்கள், அதை பற்றி நம்ம இனிமேல் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதில் முதல் படியாக குரு பயிற்சி பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நாளையிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் இப்போது மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். 22/4/2023 சித்திரை மாதம் 9 தேதி குரு பகவான் ரேவதி நாளிலிருந்து அஸ்வினி 1 பயிற்சியாகிறார். அதாவது மீனத்திலிருந்து அடுத்து அப்படியே மேஷத்துக்கு பயிற்சியாகி வர்றார். இப்போது இவ்வளோ நாளாக மீனத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இனிமேல் இவர் குரு பயிற்சி ஆகி வரும் பொழுது குரு பகவான் இப்போது ராகுவோட வந்து சேரப்போகிறார். ராகுவும் குருவும் ஒன்றாக சேர இருக்கிறது. இது வந்து யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும், யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் யாரெல்லாம் நன்மை அடைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ மேசராசி மண்டலம் செவ்வாயுடையது. செவ்வாயோட வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார். ஏற்கனவே அங்கே ராகு பகவான் இருக்கிறார். இப்போ குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து 5 பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார், 7 பார்வையாக துலாமை பார்ப்பார், 9 பார்வையாக தன் சொந்த வீடான தனுசை பார்ப்பார். அப்போது இங்கே குரு பார்வை அப்படிங்கிறது இந்த பாவங்களுக்கெல்லாம் விழப்போகிறது. அப்போது குரு பார்வை, இந்த குரு பார்வை எந்த மாதிரி வேலை செய்யுங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, குரு பலம் வந்து விட்டதா, குரு பலன் வந்தால் தானே கல்யாணம்லாம் பண்ணுறோம், அப்போ குரு பலன் வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இருக்குது. இதில் அறிவியல் ரீதியாக நாம் குருவை அணுகுகிறோமா, அப்போ எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. அப்போ பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒன்று சொல்கிறோம், மேசராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எல்லாருக்கும் அப்படியே அமைவது இல்லை. அதில் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு, யார் யாருக்கெல்லாம் குரு இந்த வருடம் நன்மையை செய்ய போகிறார், யார் யாருக்கெல்லாம் குரு தீமையை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல குரு யோகாதிபதியாக வரக்கூடிய நாம யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலம் நாமயோகம், வரியான் நாமயோகம், வைதிருதி நாமயோகம், இந்த 3 நாமயோகங்களுக்கும் குரு மிகப்பெரிய ஒரு நல்லது செய்ய போகிறார். ஏன்னா அவர் தான் யோகாதிபதி. அதே போல் சௌபாக்கியம், வியாக்காதம் நாமயோகம், சாத்தியம் நாமயோகம், இந்த 3 நாமயோகத்திற்கும் குரு அவயோகியாக இருக்கிறார். அதனால் இந்த குரு எங்கு பெயர்ச்சியானாலும் உங்களுக்கு அவயோகத்தை தான் செய்வார். யோகாதிபதி 10 தாய்க்கு சமமான கிரகம், அவயோகி 10 எதிரிகளுக்கு சமமான கிரகம். அப்போ யோகாதிபதியாக குரு எங்கு சென்றாலும் உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார். அது நம்ம ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு பொது பலனில் வரும். அதோடு சேர்ந்து யோகாதிபதி வேலையை குரு செய்வர். இதுவே அவயோகி நாமயோகங்களான சௌபாக்கியம், வியாக்காதம், சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தபடியாக சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு குருவே கரணநாதன். அப்போ குருவே கரணநாதனாகி அவர் பயிற்சியாகி மேஷத்துக்கு வருகிறார். இதில் என்னென்னா, பாலவம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு ஒருவேளை யோகாதிபதியாக இருந்து, நீங்கள் சூலம், வரியன், வைதிருதி நாமயோகத்தில் பிறந்தவர்களாக இருந்து, நீங்கள் ஒருவேளை பாலவம் கரணத்திலோ அல்லது நாகவம் கரணத்திலோ பிறந்திருந்தால், ராகு கரணநாதன் யோகாதிபதி குரு கரணநாதனை கடக்கிறார். வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை சந்திக்க காத்திருக்கிறீர்கள். இதுதான் விஷயம். யோகாதிபதி கரணநாதனை கடக்கும் பொழுதும், கரணநாதன் யோகாதிபதியை கடக்கும் போதும் வாழ்க்கையின் உச்சத்தை காட்டிவிடும். அப்போது இந்த 3 நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு பாலவம் அல்லது நாகவம் கரணமாக இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். குரு உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை செய்ய காத்திருக்கிறார். அதன் பிறகு குரு 7 பார்வையாக பார்ப்பார் இல்லையா. அப்போ பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு குருவும் கேதுவும் சமசப்தமாக பார்த்து கொள்ளும். அவர்களுக்கும் வாழ்க்கை மிகவும் சிறப்பு. குரு சமசப்தமாக பார்த்துருவார். இப்போ கேதுவும் குருவை பார்க்கும், குருவும் கேதுவை பார்க்கும். ஸோ அப்படிங்கும் போது இந்த ராகு கேது பயிற்சி ஆகும் வரை இந்த கரணத்துக்காரர்களுக்கு குரு யோகாதிபதியாக இருந்தால் நன்மையை செய்வார். அதில் குறிப்பாக சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்தவர்களாக இருந்து அவங்களுக்கு திருதி, மகேந்திரம், ஏதிபாதம் நாமயோகமாக இருந்தால் ராகு யோகாதிபதியாக இருக்கும். ஏற்கனவே மேஷத்தில் ராகு யோகாதிபதியாக இருக்கிறார், அதை கரணநாதன் குரு கடக்கிறது, அதுவும் சிறப்பு. அதே போல் சதுஷ்பாதம் கரணமாக இருந்து
துருவம் ஆயுஷ்மான் சித்தம் நாமயவத்தில் பிறந்தவர்களுக்கு சமசப்தமாக ஏழாம் பார்வையாக கேது பார்த்து விடுவார். அப்போ கரணநாதனும் யோகாதிபதியும் சமசப்தமாக பார்த்து கொள்வது, இதெல்லாம் சிறப்பு. இதில் மிக குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உத்தரம் நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு, அஸ்தம் நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு தேதி சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க. செப்டம்பர் 14 தேதியிலிருந்து அக்டோபர் 10 தேதி வரை பிறந்தவர்களுக்கு, செப்டம்பர் 14 தேதியிலிருந்து அக்டோபர் 10 தேதி வரை பிறந்தவர்களுக்கு குரு முடங்கி போவர். உத்தரம் நட்சத்திரத்திலும் அஸ்தம் நட்சத்திரத்திலும் சூரியன் இருக்கும் பொழுது குரு முடக்கம். தமிழ் தேதி ஆவணி 28 புரட்டாசி 23 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு குரு முடங்கி போவார், குரு நன்மையை செய்ய மாட்டார். அதேபோல் டிசம்பர் மாதம் 3 தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14 தேதி வரை, பொங்கல் அன்னை வரைக்கும் பிறந்தவர்களுக்கு குரு முடங்கி போவார். தமிழ் தேதி கார்த்திகை மாதம் 17 தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29 தேதி வரை குரு பிறந்தவர்களுக்கு குரு முடங்கி போவார். இதை நீங்கள் சூரியன் எங்கே நிற்கிதுன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை, முடக்கத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்க தேவையில்லை. அப்போ செப்டம்பர் 14 அக்டோபர் 10 வரைக்கும், டிசம்பர் 3 தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14 தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கு குரு முடங்கி போவார். இவர்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் குரு நன்மை செய்ய போவது இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குரு நன்மையை செய்ய போவது இல்லை. ஸோ அவங்க தன்னோட ஜாதகத்தை பார்த்து குருவை சரி பண்ணிக்கிட்டால் குரு மிகவும் மிகவும் நன்மை செய்ய போகிறார். ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நன்மையை செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்துக்கு 22 நட்சத்திரம் பூரட்டாதி, அஸ்வின் நட்சத்திரத்துக்கு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு 22 நட்சத்திரம் புனர்பூசம், திருவோண நட்சத்திரத்துக்கு 22 நட்சத்திரம் விசாகம். அப்போது இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நிச்சயமாக நன்மை செய்ய மாட்டார். ஏன்னா 22 நட்சத்திரம் உடலையும் மனதையும் வதைக்கக்கூடிய நட்சத்திரம், அங்கே குரு வந்து பெருசாக உங்களுக்கு நன்மையை செய்ய போவதில்லை. குரு உங்கள் உடலையும் மனதையும் வதைக்கிற மாதிரி வந்துடுவார். அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் அதற்குரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா குரு தோஷம் நிவர்த்தி ஆகிடும். இப்போ நான் சொன்னேன், எல்லாத்துக்குமே கோயில் இருக்குது, முடக்கத்துக்கும் கோயில் இருக்குது, இந்த அவயோகிக்கும் கோயில் இருக்குது. நீங்கள் சௌபாக்கியம் வியாக்காதம் சாத்தியம் நாமயோகமாக இருந்தால் அவயோகிக்கு கோயில் கொடுத்துர்லாம். ஒருவேளை நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் 14 தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 10 தேதி வரைக்கும், அல்லது ஜனவரி மாதம் 3 டிசம்பர் மாதம் 3 தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14 தேதிக்குள் பிறந்திருந்தால் குரு முடக்கத்துக்கு உண்டான கோவில் கொடுத்துடலாம். அது போயிட்டு வந்தீங்கன்னா குரு நன்மை செய்வார். ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 22 நட்சத்திரத்துக்கு கோயில் கொடுக்கலாம். போயிட்டு வந்தீங்கன்னா குரு நன்மை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஸோ இப்படி தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. குரு யோகாதிபதியாக வேலை செய்வார், ஒரு சிலருக்கு கரணநாதனாக வேலை செய்வார், ஒரு சிலருக்கு அவயோகியாக வேலை செய்வார், முடக்காதிபதியாக வேலை செய்வார். இது எதுவுமே இல்லாமல் குரு காமனாகவும் வேலை செய்வார். அப்போது நாளையிலிருந்து நம்ம பார்க்க போகிறது, மேசராசியிலிருந்து 12 ராசி மண்டலங்களுக்கும் அறிவியல் ரீதியாக குரு என்ன செய்ய போகிறார், குரு எதுக்கெல்லாம் காரகம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், குரு என்னவெல்லாம் செய்ய போகிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு வந்து புத்திர பாக்கியத்துக்கு அவர் தான் காரணம், திருமணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார் குரு. அதே போல் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கும் குரு ஒரு முக்கியமான காரணம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குரு கோடி நன்மைகளை ஏற்படுத்துவாரா மாட்டாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும், ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்குற கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் குழப்பமாக தெரியும், ஆனால் அதில் நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் குழம்பி தான் அதை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ நம்ம நாளையிலிருந்து தொடர்ந்து 12 நாட்களும் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நம்மளோடு பயணிங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், நான் சொன்ன தேதியிலேயோ நாமயோகங்கள்லேயோ அல்லது கரணத்துலேயோ ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். கீழே வந்து தொடர்புக்குன்னு என்னோடய நம்பர் வந்துகிட்ருக்கு, அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கான கோவில் கண்டிப்பாக வீடியோவில் சொல்ல முடியாது, ஏன்னா லக்னத்துக்கு பொறுத்தாரு போல தான் இதுக்கான கோவில் இருக்குது. ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான கட்டணத்தை அதே நம்பர் தான், 7333-9293-007 இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு, அதே நம்பர் தான் ஜிபே நம்பரு. ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்களுக்கு உண்டான கோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முழு ஜாதகத்தையும் பார்த்து உங்களுக்கு ஆடியோ வடிவில் அனுப்பி வச்சுருவேன். நீங்கள் ஃபோனில் பேசணுன்னா பேசிக்கலாம்.
காலையில் 9 மணியிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தான் நம்மளுடைய அலுவலகம் செயல்படும். அதுக்குள்ளே நீங்கள் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள். நாளை மேசராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். குரு நமக்கு கோடி நன்மையை செய்யட்டும். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நன்றி, வணக்கம்.